ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோடில் 14 பிப்ரவரி அன்னைக்கு வெளிவந்து அனைவராலும் பாராட்டப்படுற ஓமை கடவுளே அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டிலிபாபனுடைய தயாரிப்பில் அஸ்வத் மாரிபுத்தனுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் ஓமை கடவுளே. இந்த படத்தில் அசோக் செல்வன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ரித்திகா சிங்கும் வாணி போஜனும் நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் ரோலில் விஜய் சேதுபதி அவர்களும் ரமேஷ் திலக்கும் நடிச்சிருக்காங்க. ஷாரா ஹீரோட நண்பனாக த்ரூ அவுட் த ஃபிலிம் வராது. ஓமை கடவுளை படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அசோக் செல்வன், ஷாரா, ரித்திகா சிங் மூணு பேருமே கிளாஸ்மேட்ஸ். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்து வராங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க இளம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் ரித்திகா சிங்கும் ஷாராவும் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆகிறாங்க. ஆனால் அசோக் செல்வன் ஃபெயில் ஆகிறாரு. அதுக்கு பிறகு வந்து அரியஸ் வச்சு அவர் பாஸ் ஆகிறாரு. ஒரு ஸ்டேஜில் ரித்திகா சிங் வந்து, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நீ தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்குறாங்க. அதுவரையும் நண்பனாக இருந்த அசோக் செல்வனுக்கு இது ஒரு ஷாக்கு. ஆனாலும் யோசனை பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு பார்லேருந்து வெளில வரும்போது அவருக்கு தோணுது, ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமான பிறகு அசோக் செல்வனுக்கும் ரித்திகா சிங்கும் ஒரு அன்னோன்யமே வரமாட்டேங்குது. ஏன்னா அசோக் செல்வன் பார்வையில் ரித்திகாவை ஒரு நண்பியை தான் பார்க்குறாரு. அவரால் வந்து ஒரு மனைவியாக அவரால் ட்ரீட் பண்ண முடியல. அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் அன்னோனியம் ஏற்பட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது. ஒன் இயர் அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க, இது நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளால் தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் தான் அசோக் செல்வன் வாழ்க்கையில் ரெண்டு கடவுள்கள் வராங்க. அதில் ஒரு முக்கியமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சேதுபதி சாரும், அவரோட சேர்ந்து ரமேஷ் திலகும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அசோக் செல்வன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நண்பியை போய் நான் கல்யாணம் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணி, அதாவது நான் பண்ண தவறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போது கடவுள்னா சொல்கிறாரு, உனக்கு ஒரு ரீவைண்ட் பட்டனை நான் தரேன், அதாவது வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு நாங்கள் தரோம். அந்த செகண்ட் சான்ஸ் படி நீ வந்து அந்த ஒன் இயர், அதாவது அவள் எப்போ வந்து ரித்திகா ப்ரப்போஸ் பண்ணால அந்த தேதியில் உனக்கு வந்து வாழ்க்கை திரும்பி தொடங்கட்டும். அந்த தொடங்கின பிறகு நீ எப்படி வாழ போகிற நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை தராரு. அதாவது வாழ்க்கையில் ஒரு செகண்ட் சான்ஸ் அசோக் செல்வனு கிடைக்குது. இப்போது அந்த செகண்ட் சான்ஸில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாரு, அப்போது அவர் மனசில் என்ன தோணுது, அதுதான் இந்த படத்தினுடைய கதை. அந்த செகண்ட் சான்ஸில் தான் அசோக் செல்வனுக்கு புரியுது, நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட ஒர்த்து நம்மளுக்கு தெரியறதில்ல, அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் அவங்களுடைய ஒர்த்து உண்மையாக புரியுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து உணர்றாரு. அந்த ஒரு கம்ப்ளீட் செகண்ட் சான்ஸை வந்து வாழ்ந்துட்டு வரும்போது தான் அவருக்கு உண்மையாக புரியுது எந்த அளவு ரித்திகா சிங் தன்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி புரியுது. ரித்திகா சிங் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்றதும் அவருக்கு புரியுது. ஸோ அப்படி புரிதல் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கிளைமேக்ஸில் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறான்றது தான் ஓமை கடவுளை படத்தினுடைய கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா, அசோக் செல்வனும் ரித்திகாவும் ஷாராவும் அப்படியே ஒரு மூணு நண்பர்களாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து வாணி போஜனுக்கு ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையாக அந்த கேரக்டருக்கு அவங்க செட்டாக இருக்காங்க. ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி தான் சொல்லணும். விஜய் சேதுபதி கடவுளாக வந்து உண்மையிலேயே கலக்கியிருக்காரு. ரொம்ப கேஷுவலாகவும் யதார்த்தமாகவும் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதனால தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது இந்த படத்தில். ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை. அதை விட முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கதை. அதாவது என்னென்னா, நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம வேல்யூ பண்ணுறதே இல்லை. அது நண்பனாக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் அவங்களோட உண்மையான ஒர்த்து நம்மளுக்கு தெரியுது, நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் ஆப்ஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரீவைண்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா என்ன மாதிரி வாழ்க்கையில் நம்ம புரிதல் ஏற்படும். இந்த கதையில் வந்து அஸ்வத் நம்மளை சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பிரமாதம். அதாவது ஐயோ இந்த தவறு பண்ணிட்டோமே, ஒரு ரீவைண்ட் ஆப்ஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீவைண்ட் ஆப்ஷனில் ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு புரியும், நீங்கள் எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ அருமையாக அஸ்வத் இந்த படம் மூலமாக நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரைட்டிங். அதை விட திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு அருமையான திரைக்கதை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு திரைக்கதையில் ஒரு பிரச்சனை நம்ம சொல்லணும், அதுக்கு பிறகு வாட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், இது நடந்ததுன்னா இந்த திரைக்கதை எப்படி மாறும், இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து தொடங்கின கதை எப்படி மாறும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, வாட் நெக்ஸ்ட், இது பிறகு நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணு விஷயம்தான் ஒரு நல்ல திரைக்கதை அழகு. என்னன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சுட்டு வாட் இஃப்ன்ற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அது பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக ஒரு பிரச்சனையை ரெண்டு பேர் மத்தியில் காமிக்கிறாங்க. நண்பர்களாக இருந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு காமிக்கிறாங்க. அவங்க மத்தியில் வாட் இஃப், அவங்க வந்து டிசிஷன் எடுத்துட்டாங்க நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு. அப்படி வாட் இஃப்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து ரீவைண்ட் பட்டனை கொடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன மாதிரி புரிதல் ஏற்படுது, வாட் நெக்ஸ்ட் அவர் பண்ணுறாருன்றது தான்
இந்த படத்தில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை பை அஸ்வத். ஊமை கடவுளை படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக லியோன் ஜேம்ஸ்னுடைய மியூசிக் அமைஞ்சிருக்கு. அதுவும் பர்டிகுலராக ரெண்டு சாங் வந்து ஐயோ ஐயோ குளிராலே, அதோடு சேர்த்து கதை போமா, இந்த ரெண்டு பாடலும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதோடு சேர்ந்து ஜேம்ஸ்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து சினிமோகிராஃபி விது ஆயினா ரொம்ப ரிச்சாக இந்த படத்தை வந்து விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இளமையாக அழகாக அந்த கதையை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு. இந்த படத்தினுடைய எடிட்டரான பூபதி செல்வராஜ் சரியான லெங்க்தில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்தில் போர் அடிக்கல. இந்த படம் வந்து ஒரு 2 hours 25 minutes இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலும் போர் அடிக்காம ஒரு அருமையான கதையை நம்மளுக்கு வந்து அழகா கோர்வையா நம்மளுக்கு வந்து பூபதி கொடுத்திருக்காரு. அவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அர்ஜுன் என்ற கேரக்டர்ல அசோக் செல்வன் அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காரு. கரெக்டா ஃபிட்டா வராரு. எப்படி வந்து ஒரு டிலிமால இருக்கிற ஒரு ஒரு யங்ஸ்டர் என்னென்ன பண்ணுவாரு, அதாவது முதல்ல ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கலாமா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு, அது பிறகு அந்த ஃப்ரெண்டு நம்ம வந்து ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனும் சரி, அதுக்கு பிறகு வந்து இன்னொரு பொண்ணு மேல அவருக்கு வர ஆசையும் சரி, அதுவும் பர்டிகுலரா அவருடைய சீனியராக ஸ்கூல்ல இருக்கிற வாணி போஜனும் அவரை எப்படி லவ் பண்றாரு ஒன் சைட்ல அப்படின்றதும் சரி, எல்லா விஷயத்திலையும் அவருடைய இளமை தொழிலோட இந்த படத்தில் அசோக் செல்வன் ஒரு அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ படம் தான் ஓமை கடவுளை. இறுதி சுற்று ரித்திகா சிங்கு பார்த்தீங்கன்னா அது பிறகு ஆண்டவன் கட்டளை ஒரு சிறப்பான படமாக இருந்தது. அது பிறகு இந்த படம் அவங்களுக்கு வந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோப்பை கொடுத்துருக்கு. ரொம்ப அருமையாக இந்த படத்தில் ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க. தமிழே தெரியாமல் இவ்வளோ அருமையாக அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு சீன்லேயும் அழகான எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக ரித்திகா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ரித்திகா சிங்க்கும் இது நல்ல பிரேக் த்ரூ படம் தான் சொல்லுவேன். வாணி போஜனும் ஷாராவும் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் ரெண்டு பேருமே இருந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எம்எஸ் பாஸ்கர் ஒரு அருமையான ரோல் பண்ணிருக்காரு. எப்பவுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் கிடைச்சதுன்னா ரொம்ப பிரமாதப்படுத்திடுவாரு. இதுல ஒரு சீன்ல ஏன் வந்து இந்த சானிட்டரி வேர்ல வந்திருக்கேன், அதாவது டாய்லெட் தயாரிக்கிற சானிட்டரி கம்பெனியை ஏன் ஆரம்பிச்சிருக்கேன், அது வந்து எப்படி நான் வந்து வளர்ந்தேன், ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த ஊரில் 420 சானிட்டரி வந்து டாய்லெட்டை நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு சீன்லேயே பிரமாதமாக ஸ்கோர் பண்ணுவார். அவர் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான், அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சிக்ஸர் அடிச்சிருவார். அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இந்த படத்தில் அருமையாக ஒரு சீன்லேயே ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி த்ரூ அவுட் த ஃபிலிம் ரொம்ப பிரமாதமான கேரக்டராக பண்ணியிருக்காரு. சந்தோஷ் பிரதாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோலில் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவராலாக ஓமை கடவுளே படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா முதல் 6 months 1 year வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட். ஏன்னா பர்டிகுலர்லி அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ண ஆரம்பிப்போம், கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஐயோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பெட்டராக இருந்திருக்குமோ, இல்லை நம்ம கிளாஸ்மேட்டை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வரும். அதனால் என்ன பண்ணுவோம், இருக்கிறத வந்து நம்ம வந்து ஏளனமாக பார்க்க ஆரம்பிப்போம், அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது ஒரு மனிதன் மத்தியில் 1 year கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக மாறிடுவாங்க. அந்த 1 year பழக்கமான பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையான புரிதல் ஏற்படும், மனைவி பேர்ல இன்னும் காதல் ஏற்படும், அன்பும் வந்து நல்லபடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த படம் நம்மளுக்கு காமிக்குது. அதாவது எடுத்த உடனே கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம்ல ஒரு டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டெசிஷன் எடுக்கும்போது எவ்வளோ பெரிய தவறாக மாறிடும். இந்த படத்தில் ஒரு கடவுள் வந்து சரியான மதத்தில் அர்ஜுன் என்ற கேரக்டரில் அசோக் செல்வனுக்கு வழிகாட்டுறாரு. நம்மளுக்கு யார் கடவுளாக வந்து வழிகாட்டுவாங்க? என்னை பொறுத்தவரையும் ஊமை கடவுளே இஸ் அ பெஸ்ட் தெரபி ஃபார் மேரேஜஸ் இன் ட்ரபிள். அதாவது எந்த ஒரு கல்யாணமும் ஒரு ட்ரபிள் இருந்ததுன்னா ஊமை கடவுளே படத்தை பார்த்தாலே போகிறோம், ஒரு நல்ல தெரப்பி மாதிரி வரும், அவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையான புரிதல் ஏற்படும், திருப்பி அவங்க ஒய்ஃபை காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தை கொண்டு வந்திருக்கிற அஸ்வத் மாரிமுத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் வேலண்டைன்ஸ் டே படம். வேலண்டைன்ஸ் டே யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, கல்யாணமாகி எத்தனை வருஷமானாலும் பிரச்சனையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு அருமையான படமாக தான் ஓமை கடவுளை வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு பாடம் நான் சொல்வேன். எல்லாரும் கல்யாணமான உடனே வர பிரச்சனைகளுக்கான ஒரு அருமையான தீர்வாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரீவைண்ட் பட்டன் நம்மளுக்கு கடவுள் கொடுக்க மாட்டார், ஆனால் இந்த படம் நம்மளுக்கு ஒரு ரீவைண்ட் பட்டனை கண்டிப்பாக கொடுக்குது. இந்த எபிசோடில் ஓமை கடவுளே அப்படின்ற படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். அவ்வளோ அருமையான படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தியேட்டரில் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.